ஹலோ யூஎஸ் நம்பர் நம்பி வெல்கம் டு விஜயஸ்டாக் வெல்கம் அனந்த வீடியோ. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இந்த கான்செப்ட் பல வருடமாக ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. அந்த ஒரு பாணியில் இல்லைன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அவரை வாழ்த்துறது, வேறு வழியே இல்லைனாலும் வாழ்த்துறது அப்படின்றது மரபு. ஸோ அப்படி தான் வந்து தளபதி அவர்கள் மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்னோடனே பல தரப்பில் இருந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அண்ணாமலை முதற்கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிஜேபியிலேருந்து, இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார், திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார், ஈபிஎஸ் வாழ்த்து எல்லாமே தெரிவித்தாங்க. ஆனால் அவர் யாரை மொத்தமாக வச்சு கடிக்க போகிறாரு அப்படின்றத விட்டு தெரியாமல் இருந்துச்சு. மாநாட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆளாளுக்கு பொங்கி எழுதுறாங்க. ஸோ அதில் எனக்கு முக்கியமாக ஒரு சிலர் பொங்கி எழுந்தாலும் இவர் ஏன் பொங்கி எழுதுறாரு அப்படின்ற ஒரு கோபம் வருது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி வச்சுக்கிங்களேன், எந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அவர் டிஎம்கே கூட ஸ்டாலின் கூட உரண்டை இழுத்தாரோ அந்த மாதிரி விஷயங்களை மாநாட்டில் மிக தெளிவாக வந்து தளபதி சொல்கிறாரு. அதை இன்றைக்கி அவர் கிண்டல் பண்ணுறாரு. இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, எனக்கு சுத்தமாக புரியல. அப்போ திருமாவளவன் அவர்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம வந்து மொத்தமாக பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி பதிவிட்டிருக்காரு. இந்த மாநாட்டை வந்து ஒரு நாடகம் நடத்தியதாகவும் இந்த ஷூட்டிங் சூப்பராக முடிஞ்சதாகவும் அவருடைய கடிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பார்வையில் இது வந்து ஒரு ஷூட்டிங்காக தெரிஞ்சிருக்கு. பட் அவர் உண்மையானமே ஒரு தலைவராக இருக்கிறாரா இல்லை நடிக்கிறாரா அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு பல பேர் நீங்கள் கேள்வி வைங்க, முடிஞ்சால் அவர் பதில் சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஓகே, என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பசங்க ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகேங்க, இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு 62 வயசுங்க, 62 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட பல வருட காலமாக அவர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. உண்மையை சொல்ல போனால் பாமக வழியிலேருந்து வந்தவர்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வந்து இன்றைக்கி எம்எல்ஏ வந்து ஒரு நாலு வாட்டி ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ 4 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ 4 சீட்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு இத்தனை ஒரு காலத்தில். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தின் தலைவராக வந்து அவரை வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ எல்லா கட்சிகள்லையுமே ஒரு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தலைவருக்கு இப்போ திமுகனா திராவிட தலைவர்கள், அதே மாதிரி இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்னாலும் அவர்களையும் இந்த திராவிட தலைவர்களாக சொல்கிறோம். பட் இப்போ வந்து அந்த திராவிடம் போய் இப்போ அவங்க ஜாதியை பேச சொல்லி அந்த ஜாதிக்கான தலைவரை வந்து பார்க்கப்படுறாரு. இதே பிஜேபினால் வந்து மதவாதம், காங்கிரஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அதை வச்சு ஒரு முகம். ஸோ இப்படி எல்லாரையும் ஒரு முகத்தோடு நம்ம வந்து பார்க்குறோம். தளபதி அவர்களும் தன்னுடைய மாநாட்டில் பாசிசம்னா வந்து கசக்குது, பாயாசம்னா இன்னிக்குது அப்படின்ற மாதிரி பஞ்சு வச்சு பேசுகிறார். ஸோ இப்போ இந்த பாசிசமும் பாயாசமும் தான் இவங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு. ஏன்னா பாசிசம்னு அவர் யார் என்ன சொல்கிறாரு, மதவாதத்தை சொல்கிறாரு. பட் இங்கே மட்டும் என்ன வாழுது, இங்கேயும் பாசிசம்ன்ற பேரில் அதை பாயாசம் மாதிரி குடும்ப அரசியல் பண்ணுறீங்க. பாசிசம்ன்றதுக்கு பேருக்கு பதிலாக திராவிடன்ற ஒரு பேரை வச்சு மக்களுக்குள்ளே ஜாதின்ற ஒரு விஷயத்தை புகுத்தி பிரிவினைவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சு தான் இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணுறீங்கன்னு இன்டைரக்டாக அவர் சொல்கிறார். இவ்வளோதான் இங்கே மேட்ரு. ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படின்றதான் இங்கே கேள்வி. இதை உண்மை இல்லைன்னு இவர் திருமா மறுத்தார் அப்படின்னா அப்போ திருமா அவர்களுக்கான உரிமை எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய உரிமை என்ன, நீங்கள் தலித் சமூகத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, சரி இத்தனை வருட காலத்தில் உங்கள் திராவிட கட்சிகள் நீங்கள் தலைவராக பார்க்கக்கூடிய அம்பேத்கருக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுத்தாங்க, அவருடைய சித்தாந்தம் கோட்பாடை எங்கேயாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவரை வந்து ஒரு கட்டவுட் வச்சு கூட நீங்கள் அழகு பார்த்தது கிடையாது. இந்த மாநாட்டில் அழகான ஒரு கட்டவுட்டை வைத்து அவருக்கான அவர் வழியில் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, இவரை நீங்கள் பாராட்டாமல் இவரை நீங்கள் சாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் யாருக்கானவர்? அப்போ நீங்கள் உண்மையாலுமே தலித் சமூகத்துக்கான தலைவரா இல்லை திராவிட கட்சியின் ஒரு அங்கமாக இருந்து செயல்பட்டுட்டு இந்த தலித் சமூகம் முன்னேறியவே கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி வந்துடக்கூடாது, எப்பயுமே ஜாதி சண்டைக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த கட்சி கூட இருந்து செயல்படுறீங்களா? ஏன்னா பல பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாதி படங்கள் வந்து இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. மாரிதாஸ் போன்றவர்கள், ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் ஜாதி படங்களை எடுத்து அதில் ஒரு பிரிவினைவாதத்தை வந்து உள்ளே வந்து பூத்திட்டு வராங்க. நீங்கள் உண்மையான ஒரு தலைவராக இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கண்டிச்சிருக்கணும். இன்றைக்கி அவர் எடுக்க போகும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வன்னியர் சைட்லேருந்து வந்து ருத்ரன் இவர் ஒரு படம் எடுக்கிறார், மோகன், புரியுதுங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயம். இதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு கண்டிங்களான்னு கேட்டால் எந்த தலைவருக்கு தீர்வு காணல, மேற்கொண்டு நீங்கள் உசி பேத்தி விடுற மாதிரி தான் பேசுகிறீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தலைவர்கள் வந்து மேடையில் பேசுகிறதையும் நம்ம பார்க்க தான் முடியுது.
இப்போ நீங்கள் உண்மையான தலைவர், உங்கள் சமூகத்தின் தலைவர் அப்படின்னா, உங்கள் சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஒருத்தர் எடுத்து நான் ஒரு வழியில் போகிறேன், அவர் சொல்கிற சமத்துவம் சமூக நீதி நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை நான் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் அவர் கூட தானே நிற்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் மனசார நிற்கலைனாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பாராட்டணுமே. நீங்கள் என்ன கேட்குறீங்க, முதலடி மாநாடு அடுத்தடி ஆட்சி பிடும், இதெல்லாம் வர்ணாசத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. ஏன் ஆசைப்படக்கூடாதா? முதலடியே எடுத்து வைக்கிற அடி சரியான அடியாக இருந்தால் கிடைக்க போகிற இடம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் தப்பான விஷயத்தை திராவிடத்தை விட்டோம்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திராவிடத்தை பிடிச்சிருது ஒன்று, இல்லைன்னா தமிழ் தேசியத்தை பிடிச்சிக்கிறது ஒன்று. பட் இவர் சரியான வழியை தான் எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ, அந்த எந்தெந்த தலைவர்கள் வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த தலைவர்கிட்ட எல்லாத்தையுமே நான் நல்லது எடுத்துக்கிறேன், அந்த நல்லது வச்சு மட்டும்தான் நான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த அரசியலுக்கே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதே தான் கேட்டேன், நீங்கள் வந்து பாசிசத்தை வந்து பாஜகத்து கொண்டு ஓகேன்றீங்க, ஆனால் உங்களுக்கு நாட்டு ஓகேன்றீங்க. எப்படி நாட்டு ஓகேன்னு சொல்லுவீங்க? குடும்ப அரசியல் பண்ணுறாங்களா இல்லையா, கொள்ளையடிக்கிறாங்களா இல்லையா, மதவாதம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனாக நீங்கள் இது வச்சுருக்கீங்க, ஸ்டாச்சு வச்சுருக்கீங்க, அம்பேத்கருக்கு வைக்கிறீங்களா, கூண்டுக்குள்ள வைக்கிறீங்க வச்சாலும், ஏன்னா அதை வந்து உடச்சிருவாங்களா, அதனால் ஜாதி கலவரம் வந்துருமா? ஏன் வச்சா ஒரு நாலு சிசிடிவி போட்டு வச்சு எவன் பிடிக்கிறான் பிடிச்சி நாலு வாட்டி லானம் விட்டிங்கன்னா எப்படி ஜாதி கலவரம் வரும்? பட் உங்களுடைய கான்செப்ட் அது கிடையாது. உங்களுடைய கான்செப்டு இந்த தலித் சமூகம் இப்படி இருக்கணும், சிறுபான்மை, இவங்களுக்கு வந்து நான் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன், நான் தான் இவங்களுக்காக பேசுகிறேன், நான் தான் இவங்க செய்கிறேன்னு சொல்லி சும்மா நடிக்கிறீங்களே ஒழிய நல்லது செஞ்சீங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. நீங்கள் உங்களுடைய உரிமையை உங்களுடைய தலைவருக்கான கட்டவுட்டை கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் மற்ற இடத்துல வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஏங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்களே, அதில் நீங்கள் அம்பேத்கரை வச்சுருந்தீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தம்பியில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ராஜாஜி வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரியான தலைவர் மிஸ்டர் திருமா? எனக்கு அந்த ஒரு கேள்வி வந்து வருது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் இதுவரைக்கும் தமிழகத்தில் 75 வருஷத்தில் இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வர்றார், அந்த அரசியலை அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை அக்செப்ட் பண்ணிக்க முடியணும், அது முடியணும் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சண்டை போட்டீங்க டிஎம்கேல, எனக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் சம உரிமை வேணும் பங்கு வேணும்னு போட்டிங்க கேட்டிங்க. என்ன ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு உங்களை என்ன கல்தாம்பட்டில் விட்டு அனுப்பிட்டாரா? சொல்லுங்கள், அதெல்லாம் தர முடியாது போய் அப்படின்னு. அதற்கப்புறமா தானே இந்த மாநாட்டு நாடகம் குடியை அழிப்போம் அப்படிலாம் போட்டீங்க. குடி விற்கிறதே அவங்க தான், ஆனால் நீங்கள் திரும்பி குடியை அழிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வேறு. நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, என் கூட வந்து சேர்றவங்களுக்கு சம உரிமையும் ஆட்சி இதில் ஆட்சியில் வந்து சமமான பங்கும் தரேன்னு சொல்கிறாருல, இதை விட என்னையா சான்ஸ் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு உண்மையாலுமே உரிமை கிடச்சிச்சின்னா உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம்ல, யார் உங்களை தடுக்க போகிறா? இப்போ நீங்கள் ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறனால தானே, ஒன்று டிஎம்கேலனா இங்கே ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருப்பீங்க, முன்னாடி கலைஞர், ஏடிஎம்கேனா ஜெயலலிதா கண்ட்ரோலு, இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கல, ஒருவேளை ஏடிஎம்கே அடுத்து வருதுன்னா இபிஎஸ் இருப்பார், அவரோட கண்ட்ரோலில் போனீங்கன்னா அப்போ திரும்பியும் அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் செய்ய முடியலன்னுவீங்க. இப்போ இங்கே இவர் வந்து உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன்றாரு, அப்போ பகிர்ந்தளிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருமே, நீங்கள் உங்கள் மக்களுக்கு நிறையா செய்யலாமே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தானே நீங்கள் வந்து ஆகா நல்ல ஒரு நமக்கான வெயிட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நீங்கள் வந்து ஒரு சொட போன ஒருத்தர் தலைவர்கிட்ட போனால் கூட நீங்கள் பரவாயில்ல, ஆஃபர் வந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துருக்கீங்க, அப்போ இந்த ஸ்ட்ரென்த் இன்னும் என்ன மாதிரியான லெவலில் ஏறும் அப்படின்றது வந்து கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கானவர், அவர் வந்து உங்களுடைய மக்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்போ அதை நீங்கள் ஏன் ஏற்றுக்காமல் தடுக்கிறீங்க? அப்போ காலங்காலமாக நீங்கள் வந்து மக்களுக்கானவர், உங்கள் சமூகத்துக்கானவர்னு சொன்னீங்களே, அதில் எங்கேயோ இடிக்குதே, எனக்கு அதான் புரியல. எனக்கு நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துலேயும் பார்க்கும்போது உண்மையாலுமே நாடக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் தானோ அப்படின்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற தம்பிகள் தான் அதை முடிவு பண்ணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரியத்தை யாரும் இதுவரைக்கும் எடுத்து இவ்வளோ ஓப்பனாக பேசினது கிடையாது. நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, நீங்கள் அதற்கான தலைவர்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் தளபதி அவர்கள் பொதுவானவராக எல்லாருக்கும் சமமானவராக ஒரு அரசியல் பண்ணும்போது இந்த இடத்துல அவர் அம்பேத்கரியத்தையும் எடுக்கிறது பல பேருக்கு நெருடலாக கூட இருக்கும், ஏன் அவர் அதை எடுத்து பேசுகிறாருன்னு. பட் இருந்தாலும் நான் எல்லாருக்குமானவன், நான் சமமானவன் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அதுதான் சமத்துவத்தை எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணுன்றதை பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட நீங்கள் இணையிறது
உங்களுடைய அரசியல் நாசினியர் நாம் எப்படி இணையிறதுன்னு அந்த கௌரவம் தடுக்குதா, இல்லை நீங்கள் உண்மையாலுமே இந்த ஏடிஎம் பிடிஎம் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுகவோட ஏடிஎம் பிடிஎம் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான டீமில் இருக்கீங்களா? இதை நீங்கள் தான் வந்து தெளிவுபடுத்தணும். ஸோ நீங்கள் விஜய் கிண்டல் பண்ணுங்கள், அவர் வந்து சினிமா நடிகர் தான், அதனால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் இன்னொரு ஷூட்டிங் முடித்த மாதிரி அவர் பண்ணிட்டார்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் ஷூட்டிங் பண்ணவர் தான், உச்ச நட்சத்திரம் தான், நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நான் அரசியலுக்குள்ள வந்தால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோட அர்த்தம் என்னென்னா, அவர் அரசியலில் மக்கள் சேவை பண்ண தான் வந்திருக்காரு. பட் நீங்கள் எல்லாரும் அரசியலுக்குள்ளே இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, மக்கள் முன்னாடி திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி ஏமாற்றுக்காரர்களை வெளிக்கொண்டு வரதுக்கும், உங்களுடைய இன்னொரு முகங்களை வெளிக்கொண்டு வரதுக்கும் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டாக இப்போ உங்கள் முகம் வெளியில் வந்திருக்கு, இன்றைக்கி எத்தனை பேரோட முகம் வெளியே வரப்போகிறது அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். நீங்களும் வெயிட் அண்ட் சி. சியோ நடந்த வீடியோவில் யோ டேக் கேர், பை பை.